வெல்கம் டு கேஎம் மதிரடி சமையல். இன்றைக்கி நம்ம பர்மீஸ் ரெசிபியான கவுனி அரிசி எப்படி செய்கிறதுன்னு பார்க்க போகிறோம். கவுனி அரிசி செய்கிறதுக்கு தேவையான பொருட்கள்: கவுனி அரிசி, பிளாக் ரைஸ், தட்டைப்பயிறு, தேங்காய் துருவியது, சர்க்கரை. கவுனி அரிசியை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஒரு 6 to 8 hours வந்து தண்ணியில் நைட்டு ஊற வைக்கணும். அதே மாதிரி தட்டைப்பயிரும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 6 hours வந்து நல்லா ஊற வைக்கணும். கவுனி அரிசியும் தட்டைப்பயிறும் ஒரு 6 to 8 hours ஊறினக்கப்புறமா அதில் இருக்க தண்ணியெல்லாம் நல்லா வடிகட்டி எடுத்து வச்சுக்கோங்க. வடிகட்டி வச்சுருக்க கவுனி அரிசியிலையும் தட்டைப்பயிறுலையும் தேவையான அளவுக்கு உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கணும். இந்த கவுனி அரிசியை நம்ம ப்ரெஷர் குக்கர் இல்லைன்னா இட்லி சட்டியில் செய்யலாம். நான் இட்லி சட்டியில் செஞ்சுருக்கேன். இட்லி சட்டிக்கு மேலே ஒரு கிளாத் வச்சுட்டு இல்லைன்னா வாழையில வச்சுட்டு அதுக்கு மேலே ஃபஸ்ட்டு லேயராக இந்த பிளாக் ரைஸ்ன்ற கவுனி அரிசியை போடணும். அது போட்டக்கப்புறமா செகண்ட் லேயராக தட்டைப்பயிரை போடணும். அகெயின் தேர்ட் லேயர் கவுனி அரிசி போடணும். ஃபோர்த் லேயர் தட்டைப்பயிறு போடணும். இதே மாதிரி நீங்கள் செஞ்சுக்கிட்டே இருக்கணும். லேயர் முடித்தக்கப்புறமா நம்ம இட்லி சட்டியை மூடிட்டு 15 to 20 minutes வேக வைக்கணும். ப்ரெஷர் குக்கரில் செய்கிறவங்க 3 whistles விடலாம். கவுனி அரிசி வேகிறதுக்குள்ளே அதுக்கு தேவையான தேங்காயை நல்லா துருவிக்கலாம். இப்போ தேங்காவை நம்ம நல்லா துருவிட்டோம். 15 minutes ஆயிடுச்சு. இட்லி சட்டியில் போய் அந்த கவுனி அரிசியும் தட்டைப்பயிரும் வெந்திருக்கான்னு செக் பண்ணிக்கலாம். கவுனி அரிசியும் தட்டைப்பயிரும் நல்லா வெந்திருக்கு. இதை எடுத்து ஒரு தட்டில் போட்டுட்டு என்ன பண்ணுன்னா, இதில் கொஞ்சம் சர்க்கரை தேவையான அளவுக்கு தேங்காய் போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி குழந்தைங்களுக்கு கொடுக்கலாம். அப்படி இல்லையா, தேங்காய் சர்க்கரை ப்ளஸ் தேவையான அளவுக்கு நெய் விட்டு நல்லா ஒரு ஸ்வீட் மாதிரி மிக்ஸ் பண்ணியும் கொடுக்கலாம். இந்த கருப்பு கவுனி அரிசியில் ஆந்தோசயானின் ஆன்டி ஆக்சிடென்ட் இருக்கிறதுனால இதய நோய் வராமல் காக்கும். அது மட்டும் இல்லாமல் கல்லீரலுக்கு தீங்கு விளைவிக்கிற நச்சுக்களை வந்து உடம்புலேருந்து நீக்குது. Type 2 நீரிழிவு நோய் குறைக்குது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.